இப்போ வந்து இதை நம்ம புழுக்க போறோம். யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். தோழிகளுக்கு சுத்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் எல்லாம் சேஃபாக பட்டாசு வெடிக்க வைங்க, நீங்களும் சேஃபாக வெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். தீபாவளி மிக்சர் பார்க்க போறோங்க. சூப்பரா சிம்பிளா சீக்கிரமா அதை சட்டன் செஞ்சிடலாம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நான் வந்து இந்த மிக்சர் செய்யறதுக்கு வந்து கடல மாவும் அரிசி மாவும் நான் இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேங்க. அளவு வந்து பாருங்க, இந்த கப்புல வந்து ஒரு கப் கடல மாவுனா கால் கப் வந்து அரிசி மாவு நான் வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரெண்டும் கடல மாவையும் அரிசி மாவையும் இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சிருக்கேன். அளவு நான் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த கப்பால வந்து ஒரு கப் கடல மாவுனா கால் கப் அரிசி மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, சமையல் சோடா வந்து நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சும்மா ஒரு கால் ஸ்பூன், ஒரு சிட்டிகை போட்டா போதும் சமையல் சோடா இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பூந்தி வந்து இந்த மாவுல ஃபர்ஸ்ட் போட போறோம். அடுத்தது வந்து ஓம பொடிக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படின்னு. இது வந்து பூந்தி போடுறதுக்காக நம்ம இதை சொன்னோம் இல்லைங்களா, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், சமையல் சோடா, உப்பு எல்லாம் இந்த கடல மாவு அரிசி மாவோட கலந்து நம்ம வந்து ஒரு தோசை மாவு வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா இதை வந்து கலந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம பூந்தி போடுறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம போட்ட பொருட்களை எல்லாம் பாருங்க கலந்து இப்படி தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து பூந்தி போட போறோம். இப்போ வந்து நம்ம ஓம பொடி போடுறதுக்கு வந்து நான் மாவு எப்படின்னு சொல்றேன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பாருங்க ஓம பொடி போடுறதுக்கு நான் இதே மாதிரி அரிசி மாவும் இது கடல மாவும் இதுல வந்து நான் அதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, பூந்தி போட அதே போல இதுல ஒரு கப் கடல மாவுனா கால் கப் அரிசி மாவு எடுத்து நான் இந்த அளவுக்கு கலந்து வச்சிருக்கேங்க. இதுல வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னா பாருங்க, நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன். இதை வந்து அதே போல இதுல போட்டு நம்ம கலந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு செய்யறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வந்து ஓம பொடிக்கு வந்து நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம கடல மாவு அரிசி மாவோட ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், நம்ம பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டோம். இந்த ஓம பொடிக்கு இப்படி வந்து கொஞ்சம் ஒரு புளி கரண்டி ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து இதுல ஊத்திக்கலாம் நம்ம சூடா. அவ்வளவுதான், இப்ப வந்து இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு செய்யற அளவுக்கு நம்ம வந்து பெசையினது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்ப வந்து நம்ம வந்து ஓம பொடிக்கு வந்து இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம எப்படி பூந்தி போட்டு அடுத்தது நம்ம இந்த இதை பண்ணலான்ட்டு நம்ம பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்மளுக்கு ஆயில் வந்து சூடாயிருச்சு. இப்ப இது மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். இப்ப வந்து மாவு வந்து நம்ம பாருங்க, இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதுல போட்டு நம்ம இதுல நம்ம பாருங்க, இப்ப நம்மளுக்கு வந்து பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஓம பொடி எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஓம பொடி வந்து நம்ம புளிஞ்சு விட்டுருக்குறோம், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம இந்த ஓம பொடி நமக்கு ரெடி. அப்புறம் மிக்சர்ல வந்து நம்ம எப்படி மற்ற பொருட்கள்லாம் வறுத்து கூட்டி மிக்ஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்மளுக்கு வந்து ஓம பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. மிக்சர்ல வந்து வறுத்து கொட்டுறதுக்கு வறுத்து கொட்டுவாங்க இல்லைங்களா, அந்த பூண்டு, கருவேப்பிலை, மல்லாட்டை பயிறு, உடச்சக்கடலை, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எப்படி வறுத்து போடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். மல்லாட்டை பாருங்க, நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த எண்ணெயில கூட்டி நம்ம வறுக்க போறோம். சும்மா லைட்டா வறுத்தா போடுங்க, அதை எடுத்துட்டு ஒரு இதில் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்சருக்கு வந்து உடைச்ச கல்லை வந்து இப்போ நம்ம பொறிச்சு அதில் போட போகிறோம். இந்த அளவுக்கு பொறிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி திராட்சை அது போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த காரத்தோடு அந்த திராட்சையும் நம்ம வாயில கடிக்கும் போது செம டேஸ்டா இருக்கும். அதனால முந்திரி திராட்சை நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு வந்து நம்ம வந்து தோலோட இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா தட்டி வச்சிருக்கோம், இதுவும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம வறுக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வந்து தீபாவளி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூந்தி இருக்கு, பூந்தி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பூந்தி வந்து இதுல வந்து இப்படி போட்டுக்கலாம்.
ரோமம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரோமம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து உடைச்சி வந்து இந்த பூந்தியில வந்து நம்ம இப்போ போடுறோம். காரத்துக்கு காரம் உப்புலாம் நம்ம போட்டிருக்கோம். இப்ப நம்ம வறுத்த பொருட்களுக்கு எல்லாம் எதுக்குமே நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்தல, அதனால அந்த காரத்துக்கு இந்த வாசனைக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் மிளகாத்தூளும் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி, இது போட்டு குழுக்குறீங்களா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால வந்து நான் வந்து இதுல வந்து ரெண்டு இதுல போட்டிருக்கேன். இப்ப வந்து இதை நம்ம குழுக்க போறோம். தீபாவளிக்கு சூப்பரான தீபாவளி மிச்சர் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் தோழிகளுக்கு தீபாவளி நன்றி.